திமுக அரசு பதவியேற்ற பிறகு தமிழகத்தில் இந்துக்களுடைய வழிபாட்டு உரிமைகளை நசுக்க வேண்டும் என்பதற்கு நல்லவன் போல் வேடமிட்டு தமிழக மக்களிடம் இந்துக்களுடைய நடைமுறையை கோயில் நடைமுறையை திருவிழா கொண்டாட்டங்களை நசுக்குவதற்குரிய வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். திட்டமிட்டு திட்டமிடாதது போல் மத்திய அரசாங்கம் கொரோனா நோய் தொற்று காரணமாக மாநில அரசாங்கங்கள் எப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக ஒரு பொது சுற்றறிக்கையை காரணம் காண்பித்து இவர்கள் சொல்லக்கூடிய செயலானது சிரிப்பாக இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தினுடைய வழிகாட்டி நெறிமுறைகள் இருக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய நேரடி ஆளுகையில் இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்திற்கு அனுமதி, ஆந்திராவிலே அனுமதி, கேரளாவிலே அனுமதி, கர்நாடகத்திலே அனுமதி, ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது. காரணம் சொல்லுகிறார்கள், மத்திய அரசாங்கம் சொல்லிவிட்டது, அதை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் என்று. ஏதோ மத்திய அரசாங்கம் சொல்வதையெல்லாம் இவர்கள் கேட்டுவிட்டது போல இந்த ஒரு விஷயத்தில் இவர்கள் விடாப்பிடியாக அடம்பிடிப்பது என்பது இந்துக்களை அழிப்பதற்குரிய வேலையாகவே பார்க்கிறோம். தங்களுடைய திருந்தாத மனோபாவத்தை, திராவிட சித்தாந்தம் என்கின்றது திருட்டு கயவைத்தனத்தை இவர்கள் சித்தாந்த ரீதியில் இந்த தமிழ் மண்ணிலை விதைப்பதற்கு முயற்சிக்கிறார்கள், நாங்கள் கண்டிக்கிறோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், தமிழ்நாட்டிலே கொரோனா இல்லை. ஆமாம், திமுக அரசு பதவியேற்ற பிறகு கொரோனாவை வென்றுவிட்ட எங்கள் கொரோனா வென்றான் என்று பட்டம் சுற்றி கொண்டு தான் முதுகிலே தாங்களே தட்டிக்கொண்டு புகழ்பாடு மன்றங்களாக இருக்கக்கூடிய சட்டமன்றத்தில் திமுக உறுப்பினர்கள் எல்லாம் பேசுகிறார். அவர்கள் பேசிவிட்டு போகட்டும், அப்படி இருந்தால் தான் அவர்கள் பதவியில் இருக்க முடியும். ஆனால் தமிழ்நாட்டில் வணிக வளாகங்கள் திறந்திருக்கிறது, கடற்கரையில் கூட்டம் இருக்கிறது, சந்தைகளில் கூட்டம் கூடுகிறார்கள், பேருந்துகளின் அளவீடு செய்யப்பட்ட அளவை விட அதிகமான மக்கள் பயணிக்கிறார்கள். இப்படி எல்லாமே இயல்பு நிலைக்கு வந்துவிட்ட பிறகு ஒட்டுமொத்தமாக விநாயகர் சதுர்த்தி விழாவை தடுக்க வேண்டும் என்கின்ற கேடான எண்ணம் இந்த ஆட்சியாளர்களுக்கு இருக்கிறது. நிபந்தனைகளுடன் கூடிய வழிபாட்டிற்கு அனுமதி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல அனைத்து ஆன்மீகவாதிகளும் அரசாங்கத்திற்கு சொல்லியும் கூட செவிடன் காதலை ஊதிய சங்குபோலே இந்த அரசாங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சிலையை வணங்கினால் முட்டாள்தனம், காட்டுமராண்டித்தனம் என்று சொல்ல இந்த சிலை எதிர்ப்பாளர்கள், சிலை வழிபாட்டுக்கு எதிரான சிந்தனை கொண்டவர்கள், காலத்தின் கோணத்தை பாருங்கள், ஈவராவுக்கு சிலை வைப்பதற்கு இவர்கள் ஊரெல்லாம் வசூல் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிலை வணங்கினால் முட்டாள்தனம், சிலை வணங்கினால் காட்டுமராண்டி என்று சொன்னால் பிள்ளையாரை வணங்கக்கூடிய நாங்கள் காட்டுமராண்டி என்றால் பெரியாரை ஈவேராவை வணங்கக்கூடிய இவர்கள் யார்? உத்தமபுத்திரர்களா? உத்தமபுத்திரர்களா என்று நான் கேட்கிறேன். அம்மன் கோவில் கூழுக்கு வந்து ஆடிக்கூழ் குடிக்க வரமாட்டார்கள், நோன்பு கஞ்சி குடிக்க செல்லுவார்கள், கிறிஸ்துமஸ் பெருவிழாவிற்கு கலந்து கொள்வார்கள். ஒரு மதசார்பற்ற அரசாங்கத்துடைய தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் சர்ச்சுக்கு செல்கிறார், இயேசுபிரான் போற்றி பாடுகிறார், கேக்கு சாப்பிடுகிறார், மசூதிக்கு செல்கிறார், குல்லா அணிந்து கொள்கிறார், நோன்பு கஞ்சி குடிக்கிறார். ஆனால் பிள்ளையார் கொண்டாட்டம் மட்டுமல்ல, அம்மன் கோவில் விழாவாக இருக்கட்டும், எந்த ஆன்மீகம் சார்ந்த, இந்து ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இவர்கள் கலந்து கொள்ளாது, வாழ்த்துக்கள் சொல்லாது, இந்துக்களுடைய விரோத தன்மையைத்தான் இவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டை நாங்கள் முன்வைக்கின்றோம். கடந்த தேர்தலுக்கு முன்பு திமுக தலைவர் ஸ்டாலினிடம் பேசுகின்ற பொழுது ஒன்றிணைவோம் வா என்கின்ற அடிப்படையில் ஒருவர் சொன்னார், தலைவரே, இந்து இயக்கத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் பிள்ளையாரை வைத்து அரசியல் செய்கிறார்கள், நாமும் பிள்ளையார் சிலை வைக்க வேண்டும், திராவிட பிள்ளையார் என்று பெயர் வைக்க வேண்டும் என்று சொன்னார். நான் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வேண்டுகோள் முன்வைக்கின்றேன், நீங்கள் அறிவாலயத்தில் பிள்ளையார் வையுங்கள், அதற்கு திராவிட பிள்ளையார் என்று கூட பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். கொழுக்கட்டை வைத்து, சுண்டல் வைத்து, அப்பல், அப்பம், பொறி, கடலை எல்லாம் வைத்து பிள்ளையாருக்கு பெருவிழா கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? இல்லை உங்கள் இல்லத்திலே இந்துக்களுடைய நம்பிக்கைகளை நாங்கள் மதிக்கிறோம், 1 கோடி இந்துக்கள் எங்கள் கட்சியில இருக்கிறார்கள் என்று உதாரிவிட்டு பேசினீர்களே தேர்தல் சமயத்தில், இப்பொழுது அந்த இந்துக்களை திருப்திப்படுத்துவதற்கு நீங்கள் உங்கள் இல்லத்திலே பிள்ளையார் திருவிழா கொண்டாடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? ஒரு கற்பனைக்கு வைத்துக் கொள்வோம், பிள்ளையார் சதுர்த்தியை அறிவாலயத்தில் வைத்து விட்டீர்கள், பிள்ளையார் வந்து விட்டார், அறிவாலயத்தில் பந்தல் தோரணம் எல்லாம் போட்டு வைத்து கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் எல்லாம் வந்து விட்டார்கள், வீரமணிக்கு ஏகப்பட்ட குஷியில் இருப்பார், ஏனென்றால் சுண்டனும் பொங்கலும் கொழுக்கட்டையும் அவருக்கு இலவசமாக கிடைக்கும், அவருக்கு வயிறே பிரதானம், கொள்கையாவது கோட்பாடு ஒன்றும் தேவையில்லை அவருக்கு. அங்கே நீங்கள் திராவிட பிள்ளையார் என்று வைத்திருந்தாலும் கூட சமஸ்கிருதத்தில் சொன்னால் கூட உங்களுக்கு மொழி பிரச்சனை வந்துவிடும், ஆகவே தமிழிலே கூட போற்றி சொல்லலாம், ஓம் திராவிட பிள்ளையாரை போற்றி, திமுகவை காப்பு படையை போற்றி,
சுண்டல் தருபவனே போற்றி, சுயமரியாதை சின்னமே போற்றி, இப்படி எத்தனை போற்றிகள் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். உடனே கூட்டணி கட்சி உங்களுக்கு ஒத்துசேர்ந்து ஊதக்கூடிய எங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்வார், இது சனாதன எதிர்த்த பிள்ளையார், சனாதனத்தை எதிர்த்தவர். பிள்ளையார் என்றாலே இவர் வந்து புத்தருடைய பெயர் தான், விநாயகர் என்பதே புத்தருடைய பெயர் தான், புத்தருடைய மறுபடிவம் தான் என்று அவர் ஒரு புருடா விட்டு இது சமூகத்திலே ஒரு சமூக நீதியை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த சமூக நீதி பிள்ளையார் என்று சொல்லுவார். உடனே எங்கள் ஐயா வைகோ பாபம் அவர் எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை. இந்த குண்டிலிருக்கின்ற பிறந்த உடன்பிறப்புகள் கூட்டணியில் அங்க வைக்கக்கூடிய மதம் என்று இல்லை என்று சொல்லக்கூடிய கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கும் பிரச்சனை இல்லை, ஏனால் குண்டியில் வைத்து விடுவார்கள், அங்கே வசூலாகிவிடும் அவர்களுக்கு. இப்படி கூட்டணி கட்சியினரெல்லாம் நீங்கள் அழைத்து திராவிட பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்ற வேண்டுகோளை முன்வைக்கிறேன். நீங்கள் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாட வேண்டும், ஏனென்றால் அனைத்து மத நம்பிக்கையோடு நீங்கள் மதிக்கக்கூடிய நீங்கள், உங்கள் கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் என்பவர் நசரத்வால் சென்று மசூதியிலே புனிதமான முடி இருக்கக்கூடிய அந்த மசூதிக்கு சென்று முக்காடு போட்டு முழங்காலிட்டு தொழுகை நடத்துவதற்கு பகுத்தறிவு இடம் கொடுக்கிறது. இந்த காமெடி எம்பி தருமபுரி அந்த போண்டா மாதிரி இருப்பார் செந்தில்குமார், அந்த செந்தில்குமார் சங்கராச்சாரியாருடைய படத்திற்கு முன்பு கால் மேல கால் போட்டுட்டு படம் போடக்கூடிய வேலையெல்லாம் ஏற்புடையதான் அவங்களுக்கு தெரியல. இது கேட்டா எங்களுக்கு தனி மனித உரிமைப்பீங்க. இதே மாதிரி நாங்கள் ஈவராவுக்கு முன்னாடி உட்காந்து ஏத்துப்பியா, இல்ல கருணாநிதி சமாதிக்கு செருப்போட போன ஏத்துப்பியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. தொடர்ந்து இந்துக்களுடைய நம்பிக்கையை நீங்க சிதைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு ஏன் சொல்றேன்னா, பங்குனி உத்தரத்துக்கு அனுமதி இல்லை, ஆடி மாசம் கூழ் ஊத்துறதுக்கு அனுமதி இல்லை, சாராய கடை தருவதற்கு சாமி வேலு மூடி கிடக்கு, குடிக்க வரவனுக்கு கொரோனா வராது, கும்பிடுற வரவனுக்கு கொரோனா வரும் அப்படிங்கிற சித்தாந்தம் எல்லாம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. வாரத்துல 7 நாள்ல 3 நாள்ல கோயிலுக்கு லீவு, என்னடா கொரோனா வந்துடும்னா, இந்த கொடுமையான சித்தாந்தம் கொடுமையான அரசியல் எல்லாம் இந்துக்களை மடைமாற்றம் செய்வதற்காகத்தான் நீங்கள் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கெல்லாம் மொட்டை என்று அறிவித்திருக்கிறீர்கள். உண்மைதான், ஓட்டு போட்ட தமிழக மக்களுக்கே நீங்கள் மொட்டை போடுகின்ற பொழுது கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு மட்டும் விட்டு விடுவீர்களா? இல்ல, நீங்கள் நீர்த்திரையை ரத்து செய்வோம் என்று சொன்னீர்கள், மொட்டை போட்டு விட்டீர்கள். குடும்பத்திற்கு எவ்வளவு பணம் கொடுப்போம் என்று சொன்னீர்கள், அதற்கு மொட்டை. கேஸ் சிலிண்டருக்கு 100 குறைப்போம் என்று சொன்னீர்கள், அதற்கு மொட்டை. 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம் என்று சொன்னீர்கள், அதற்கு மொட்டை. தமிழக மக்களையும் மொட்டை போட தயாராக வைத்திருக்கக்கூடிய நீங்கள், எட்டுவெளி சாலைக்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்த யோகியர்கள் எல்லாம் இன்று தொழில் வெளித்தட சாலை என்று சொல்கிறார்களே, அங்கே இந்த இயற்கை போராளிகள் எல்லாம் எங்கே செத்தார்கள் என்ற கேள்வியும் விடுகிறது. ஆகவே அதற்கு மொட்டை. இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பதற்கு தயாராக கொண்டிருக்கிறீர்கள். நிச்சயமாக சொல்லுகிறேன், தெய்வ குற்றத்திற்கு ஆளாக வேண்டாம். ஆன்மீகவாதிகள், நம்பிக்கையாளர்கள், தெய்வ நம்பிக்கையாளர்களை நீங்கள் மனம் வேதனைகளை செய்தால் அந்த பழிபாவம் உங்களுக்கு எதிர்மறை விளைவை உருவாக்கும். சாபம் விடுத்து சொல்கிறோம், தயவு கூர்ந்து பிள்ளையாருக்கு நாங்கள் கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சாமபேத தான தண்டம் என்பது போல நாங்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு முறையிடுகிறோம். இதே சூழ்நிலை நீடித்தால் எதிர்காலத்தில் உங்களுக்கு அரசாங்கம் சொல்லக்கூடிய விதிகளை மக்கள் ஏற்க வேண்டுமா என்கின்ற கேள்வி எழக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சட்டத்தை காப்பாற்றுவதற்காக நீங்கள் முயற்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்படி மக்களை வஞ்சிக்கக்கூடிய, நசுக்கக்கூடிய அடிப்படை உரிமைகளை அழிக்கக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம் என்ற வேண்டுகோளை அரசாங்கத்திற்கு முன்வைக்கின்றோம். நீங்கள் குல்லா போட்டு கஞ்சி குடிக்கக்கூடிய நீங்கள், பாதிரியாரிடம் வண்டிகிட்டு கேக் சாப்பிடக்கூடிய நீங்கள், பிள்ளையார் விழாவை அறிவாலயத்தில் கொண்டாடுங்கள். நாங்கள் பிள்ளையார் வாங்கி கொடுக்கிறோம், கொழுக்கட்டையும் அவள் பிரசாதமும் சேர்த்து கொடுக்கிறோம், திமுகவினர் கொண்டாட தயாராகுங்கள் என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.